கல்யாணம் முடிக்கணும் என்று அந்த பெண் தரகரிடத்திலே சொன்ன போது, ஐயா என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் சொத்து வேண்டாம், புக வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பொண்ணையும் பொருளையும் சொத்தையும் துகத்தையும் கட்டி வைக்க அழகுக்கா ஒரு நல்ல விதமான ஒரு மருமகன் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இருக்காரு. உடனே இப்படி இருக்கு, என் தாய் பூரம்மா தங்கத்துக்கு தங்கமாக, பொண்ணுக்கு பொண்ணாக, பதிவிதவையாக, பட்டினி தெய்வமாக, தன்னுடைய நாகம்பட்டி ஊருல இரணப்பத்தேவர் சுந்தராஜம்மா மாளிகையில் நல்ல மகளாக அம்மா இருந்து கொண்டிருக்காரு. அப்படி இருக்கும் போது வீட்டி தாலயத்து குடும்பத்தினர் சீனாமான மாடசாமி தேவர், முத்துலட்சுமி அம்மாள் அவர்கள், சீனாமான மந்திரையா கோமதி அம்மாள் அவர்கள், கல்யாண சுந்தர மகாலட்சுமி அவர்கள், கே வெயிலுமுத்து மாரியம்மாள் அவர்கள், எம் இசக்கி பாண்டி விஜயலட்சுமி அவர்கள், எம் பாலசுப்பிரமணியன் அவர்கள், ஆர்இஎம் பாண்டி அவர்கள், பசும்பொன் நகர் நயினார் குளம் குட்டீஸ் சஞ்சு அவர்கள், சஞ்சிதா அவர்கள், வெடிசா என்ற பூசா அவர்கள் நமக்கு அன்பு கரத்தினாலே 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்தார்கள். அவர்கள் கூலம்மா திருவையால் வாழ்கிறவர்கள் என்று வாழ்த்துகிறோம். உடனே பார்த்தார்கள், என் தாயி கூலம்மாளுக்கு எங்குயிரும் துமாப்பிள்ளை வருகின்றார். ஆனால் தெய்வமாக இருக்கும் என் தாயி கூலம்மாளை திரும்பூட்ட எங்கையால் இருந்த மாப்பிள்ளை வருகின்றார். அவர் எங்கு இருந்து எப்படி அவரை திருப்பூட்ட வருகின்றார்? யாதரல்ல நல்ல நாடு யாவலர்கள் புகழ்ந்தாடுமொழி மொழிகின்றாடு மதிச்சந்திரன் அவர்கள் நமக்கு அன்பாக பண்பாக 200 ரூபாயை நமக்கு 200 லட்சமாக நமக்கு பரிசளித்தார்கள். பேரோடு புகழோடு அன்போடு தாய் மூலமாக இருவையால்
அவர்கள் இன்றைக்கு அன்பாக 100 ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்ந்த வளர்ந்து என்று பார்த்துகிறோம். பார்த்தார்கள் அந்த சூடாமணித்தேவர் சுடலை வடிவு அம்மாள் அவர்களுக்கு தவமுறந்து பெற்ற மகன் தங்கமாக வளர்த்த மகன் வீரபுத்திர தேவர். அவர் கல்யாண வயதுல இருக்காரு, பார்க்கறும் அழகனாக, பார்வைக்கேற்ற ஒரு மன்னனாக, அழகு ஒரு சிங்கமாக, வீர மன்னனாக. இந்த வீரபாண்டியம் புலிக்குளத்திலே ஆண்டவன் வீரபுத்திர தேவர் வந்து கொண்டிருப்பார். அதாவது சூடாமணி தேவர் சுடலை அம்மாள் பெற்றெடுத்த மகன். சரி, அவருக்கும் வயசு 23 வயசு ஆகுது. அவங்க வீட்டிலேயே அவருக்கு பெண் வரவு தேடுறாங்க. சரி, நமக்கேற்ற ஒரு மருமக வேணும், நமக்கு ஒரு மகன் தான அப்படின்னு அவங்க பெண் வரவு தேடும் போது இந்த நாகம்பட்டியில இருந்து மாப்பிள வரவு தேடுகிறார்கள். ஏற்கனவே அந்த காலத்துல வந்து இப்படி தேடி போனாதான் பெண் கிடைக்கும், கோடியில ஒரு பெண்ணு தான் அப்படி கிடைக்கும். அப்ப பெண்ணுக்கும் கஷ்டம், மாப்பிள்ளைங்களுக்கும் கஷ்டம். ஆமா, கோடியில ஒரு பொண்ணு, நீங்க சொல்லுவீங்கல்ல அடிக்கடி லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணுன்னு சொல்லிட்டு கோடியில விடுதீங்கல்ல. அப்பதான் என்னது கோடியில என்னது ரெண்டு பெண்றா, ஒரு ஆணும் பெண்ணு நான் சொல்றது அந்த காலம். அந்த காலத்துல நடந்த நம்ம ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வா 60 எங்க இருக்கு 20 வா 20 என்ன நடக்கு, உனக்கு கோடியில ஒண்ணு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. கோடியில ஒரு பெண்ணு கிடைக்கும், அது நேரம் தான், அது இப்பவும் இல்ல அந்த காலம். அந்த காலத்துல இல்லன்னா இப்படி பெண் வரவு தேடி போவாங்களா? மாப்பிள்ளை தேடி பெண் வீட்டார் போறாங்க, பெண் வீட்டார் தேடி மாப்பிள்ளை வீட்டு போறாங்க. பார்த்தார்கள் இந்த வீரபுத்திர தேவர் அவருக்கு பெண் தேடுறாங்க இல்லையா. நாகம்பட்டி ஊர்ல இருந்து பூலம்மாளை பற்றி அவரு பெண் வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு. இவருக்கு பெண் பார்த்ததான் கேள்விப்பட்டாங்க இல்லையா. உடனே வீரபாண்டியம் போய் குளத்துல வந்து, ஐயா நீங்க ஒரு பெண்ணை தேடுறீங்க, ஆனா உங்க மகனுக்கு ஏற்க ஒரு வரவு இருக்கு. ஆனா பிடிச்சிருந்தா ரெண்டு வீட்டாரும் நீங்க கலந்து பேசுங்க, நாங்க பெண்ணை பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல போட்டா கிடையாது, போட்டா இருந்தா தான் பெண் போட்டாவோ மாப்பிள போட்டாவோ காட்ட முடியும். அதனால ஆனா பெண் வீட்டார் மாப்பிள்ள வீட்டார் அப்ப வந்து பெண்ணை பாப்பாங்க, மாப்பிள்ளைய பெண் வீட்டுக்காரங்க பாப்பாங்க. ஆனா இப்படி போட்டாவோ கிட்டாவோ அந்த செயலையோ அனுப்புறது கிடையாது இல்லையா. அதனால ஐயா இந்த மாதிரி நாகம்பட்டி ஊரு இல்லப்பத்தேவர் சுந்தராஜ் அம்மாளுக்கு ஒரே ஒரு செல்ல மகாதான் ஐயா, ஒரு பொண்ணுதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, ஆமா ரொம்ப மதிப்புள்ள பொண்ணு. ஆமா, அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அந்த அம்மாவை பாருங்க, அப்படி இல்லைன்னா பார்த்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கோ உங்களுக்கோ பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க அப்படின்னு இந்த நாகம்பட்டி பெண் தலைவர் அங்க போய் சொல்றாரு. ஏற்கனவே அவங்களும் மருமகளை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. உடனே பார்த்தாங்க, சரியா நல்ல இடம் சொல்றீங்கல்ல, நாங்க அப்படி வேணா நீங்க அவங்க கிட்டையும் கேட்டு வாங்க. இல்லையா, நான் அவங்க கிட்ட கேட்டுதான் மாப்பிள்ள தேடிட்டு இருக்கோம், அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா திடீர்னு மாப்பிள்ளையும் கொண்டு காட்டக்கூடாது இல்லையா, அதனால சரியா நாங்க ரெண்டு வீட்டுக்காரரும் கலந்துக்கிடுவோம் அப்படின்னு வீரபாண்டியம் புலிக்குளத்துல இருந்து நாகம்பட்டிக்கு வந்தாங்க. நாகம்பட்டியில செல்லமாக வளர்ந்த இல்லப்பத்தேவர் சுந்தராஜ்யம்மா பெற்ற மகளை அம்மா கூடமாலை பெண் பார்த்தாங்க. பெண் பார்த்த உடனே பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை பிடித்தது.
மாப்பிள்ளை வீட்டாருக்கு பெண் பிடித்தது. ஆனால் இரு வீட்டுக்காரர்களும் இரு மனமும் இணைந்தார்கள், ஒருவருக்கொருவர் இணைந்தார்கள். பெண்ணு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. உடனே சரியா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம், நிச்சயதார்த்தம் முடித்து பூரம்மாருக்கும் வீரபுத்திர தேவருக்கும் திருமணத்தை முடிப்பதற்கு. ஆனால் நாய் குடித்தார்கள். எப்படி நாய் குடித்தார்கள்? இருவேர்களுக்கும் ஆலகிட வேண்டும் என்று அவர்கள் இருவேண்டார்கள். பெரியோர்கள் சம்மதித்தார். இரு வீட்டார்கள் திருமணம். ஆண்டவருடைய கிருபையாரை, அதாவது தேவமாரில வந்து பெண் வீட்டுல கல்யாணம் வைக்க மாட்டாங்க. கோடி கணக்குல பணம் இருந்தாலும் சரி, மாப்பிள்ள வீட்டுக்கு பெண்ணை அழைத்து விடுவார்கள். மற்றவங்கதான் பெண் வீட்டுல கல்யாணம் முடிப்பாங்க. அதனால என் தாய் பூலம்மாளை, அந்த செல்ல மகளை, கரும்பாக தவமிருந்து பெற்ற மகளை, அடுத்தபடியாக மாதத்தேவர் பொம்முகத்தார்கள், பாலசுப்பிரமணியன் செட், கருத்தையா பாண்டியன், வீட்டு காலையொத்து, சுப்புத்தாய், சுப்புத்தாய் மந்திரம்மாள், நயினார்த்தேவர் அவர்களின் மகன், மகள்கள் முருகன், மூலவீடு, மாதத்தேவர் அவர்களின் பேரன் பேத்திகள். நமக்கு அன்பு கரத்தினாலே 200 ரூபாயை 200 லட்சமாக பரிசளித்தார்கள். அந்த செல்வச்சீமான் அவர்கள், என் தாய் மூலம்மாள் கிருபையார், அவர்கள் இன்றைக்கு 100 ஆண்டுகால வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். பார்த்தார்கள், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு கல்யாணம், வியாழக்கிழமை அதாவது வீரபாண்டியம் புலிக்குளத்துல இருந்து
அம்மால பெண் அழைக்க வராங்க, பெண் அழைக்க வராங்க. அந்த வீரபுத்திர தேவர் வீட்டுல அந்த செய்ய மகளுக்கு தாலி கட்ட, தாலி கட்ட அந்த சுறாமணி தேவரும் சுரலை வடிவம்மாரும் எப்படி பந்தரிட்டார்கள் தெரியுமா? அந்த தொண்டாரையா பொய் மட்டும் சொல்லாத, பொய் சொன்னா பிடிக்காது எனக்கு. உனக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணம் முடிச்சாங்களா சொல்லு. நீ உன் அக்கா புருஷன தானே கூட்டிட்டு ஓடுன, வாழ்க்கையில வாயில பொய்யே வரக்கூடாது. அந்த ஒண்ணுதான் எனக்கு பிடிக்காதது. அவங்களுக்கு மதிப்பு பாருங்களேன், பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் முடிச்சாங்க. என்ன விசேஷம்? அக்கா புருஷன கூட்டு உடனே தெரியாது, பாவம் கூட பிறந்த வாழ்க்கையை கெடுத்து அதான் இன்னைக்கு வயிறு தள்ளிக்கிட்டு இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான்மா. செல்ல கைவாரம் முடித்தார்கள், முடித்தார்கள். உற்றார்கள், பெற்றார்கள், உறவினர்கள். ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துதான் வைப்பாங்க. ஏன்னா பார்க்க வைத்துதான் திருமணம் முடிக்கிறது. கடவுளே, இப்ப பந்தாவுக்கு பத்திரிக்கை அடிக்கிறத பாருங்க. என் வீட்டுல ஒரு 50 பத்திரிக்கை இருக்கு, செவுத்துல ஒட்டி வச்சிருக்கேன். சுழவு அவ்வளவுக்கு இருக்கு. பேர பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருக்கும் பத்திரிக்கைகள். தெரியல, அந்த காலத்துல ஒரு வெத்தல ரெண்டே பாத்து வீட்டு விட்டு பச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாம் பந்தா,
சரி இதுல போயிட்டு இருக்கு பந்தா போயிட்டு பந்தாவில போயிட்டு இருக்கு. ஆமா அந்த காலத்துல வீட்டு வீட்டுக்கு பாக்கு வைப்பாரு வைப்பார்கள். ஆனா மாம மத்தின இருந்தா சுருள் வைப்பாங்க. அப்படி ஒரு திருமணம் அக்காலத்துல நடக்கும். அதே மாதிரி பார்த்தார்கள் பாக்கு வைத்தார்கள். நேரத்துல ராத்திரி அம்மால பின்னடைக்க வராங்க. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் என்ன நினைச்சிருப்பான், ஆமா அவன் எப்படி வாழணும்னு அவன் நெஞ்சில ஆசைப்பட்டிருப்பா. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து வீட்டுல இருக்கும் போது அவ கண்ணிறந்த கணவனா கிடைக்கணும். அதாவது ஒரு பெண் என்னன்னா தனக்கு வரக்கூடிய புருஷன் ராமனா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா ராவணனா வரக்கூடாது வரக்கூடாது. ராவணனா வந்தா அந்த பெண் வாழ்க்கையே முடிஞ்சிரும். இல்ல முடிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஆம்பளை என்ன நினைப்பாங்க, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி சீதையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவருக்கு அப்படி கிடைக்கணும் இல்ல கிடைச்சாதான் அந்த வாழ்க்கை நல்லா போயிருங்க. அப்படி இருக்காரு இல்லையா அந்த பூலம்மாள். அந்த நாகம்பட்டிமா நகரத்துல நம்ம இப்படித்தான் வாழணும், நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவளும் ஒரு கனவு கண்டிருப்பா இல்லையா. அவ வாழ்க்கை கடையத்துல எப்படி முடிஞ்சது பாத்தியா, ஏன்னா அப்படி முடியல. ஆனா இப்படி அவ சத்தியா இருக்க முடியாது. அவளுடைய வாழ்க்கை அப்படி ஒரு பதிவிரையா இருந்து அந்த வாழ்க்கை முடிய போய்தான் கண்டிப்பாக இப்ப ஒரு சத்தியா இருந்திருக்கா இருந்திருக்கா. நான் இன்னைக்கு வீட்டுல இருந்து வரும்போது நினைச்சிட்டேன், சரி இன்னைக்கு நமக்கு வீரமாண்டி அதாவது வீட்டி தாளையத்து சுடுவாடுதான் நமக்கு. இன்னைக்கு நல்ல முறையில நமக்கு ஏற்கனவே வீட்டி தாளையத்துல ஒரு மதிப்பு. நம்மள எல்லாருமே கூட பிறந்த பிறவி அண்ணன்னைக்கா வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நம்மள இன்னைக்கு தூக்கி அங்க அடக்கம் பண்ணிட வேண்டியதான் தான் நினைச்சேன். அப்படி ஒரு சூழ்நிலையை கூட என் சக்தி இன்னைக்கு மாத்தி அமைச்சிருக்கா பாத்தியா. எவ்வளவு தைரியமா எவ்வளவு ஒரு கெட்டா இன்னைக்கு என்ன பாடம் வச்சிருக்கா பாத்தியா. அப்ப அவன் எப்படிப்பட்ட ஒரு சக்தியா இருப்பா இருப்பா. அதனால ரொம்ப ஒரு சக்தி உள்ளவள். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும், அமையணும் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு அவ இருந்துப்பா இல்லையா. ஆனா அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இடையில விதின்னு ஒண்ணு மனுஷங்களுக்கு விளையாடும் இல்லையா. அந்த விதியை மாற்ற யாரால முடியும், முடியாது. கடந்தா அவளை பின்னலைக்க வாராங்க, பின்னலைக்க வராங்க. ஏற்கனவே அந்த காலத்துல வண்டி போட்டுதான் பின்னலைப்பாங்க. எங்க இருந்தாலும் இப்படி பத்து வசதிகளோ கார் வசதிகளோ ஒரு முறை இருந்தாலும் ஆனா எங்க போனாலும் ஷார்ட்கட்டா போறதுக்கு இந்த மாட்டு வண்டி போட்டு போவாங்க. ஆமா கூண்டு வண்டி போட்டு போவாங்க. நம்ம நான் வீட்டு தலையத்துக்கும் போது வயசுக்கு வந்திருக்கும் போது படிக்க வரும் போதுதான் சுப்பையத்தவர் வீட்டுல இருந்து வண்டி தான் வரும் எனக்கு. ஆமா அப்ப எங்க அம்மா சொல்லிச்சுலாம் இது மாட்டு வண்டியில தானே எங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிச்சே போற. அதனால வண்டி தான் கூப்பிடுவாரு எங்க ஓணமாங்குளத்துக்கு வரும். அந்த ரூட்ல தானே வரணும். இங்க வராதா கைத்தாறு, கைத்தாறுதான் உங்க ஆத்தா வருவா. வண்டியில வருவோம். ஆமா அவங்க வண்டிதான் வரும். வண்டி ஆமா அங்கதான் வரும், அங்கதான் இருப்போம். ஆமா பிற சத்தி அதான் நமக்கு சொந்த காரிய வந்திருக்கா அப்படிதான் வந்துடும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேத்தியாக்கல்யாணம் முடிஞ்சு ஆடிச்சுன்னு சொல்லுவோம். அது ஒண்ணு ஏன் பாக்கி சேட்டை பத்தியா மன்னனை சொல்லி கல்யாணம். அதனால அப்படி ஒரு அருமையாக பெருமையாக ஏங்கப்பா 45 வருஷம் உறவு வீட்டி தலையத்து உறவு. வருஷம் என்ன ஆகுது பாத்தியா, கரெக்டா 61 வயசு நடக்கு எனக்கு. உங்களை மாதிரி எனக்கு 20 வயசு ஆகுது 30 வயசு ஆகுது பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லி என்ன ஆக போகுது நமக்கு, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ண முடிய போகுது. உங்க 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 அண்ணாச்சி குடத்துக்காரர் மந்திரம் உங்க அண்ணன் இப்பனா 60 வயசு நடக்கும், எனக்கு 61 நடக்கு, உங்க அண்ணனுக்கு இப்பதான் 60 நடக்கும்.